நாகை அருகே திமுக பாஜக தொண்டர்களிடையே ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பை சார்ந்த ஏழு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். மோதி கொண்டது ஏன்? பட்டாசு வெடித்ததால் ஏற்பட்ட தகராறு, இரு கட்சியினர் மோதிக்கொள்ளும் பரபரப்பு காட்சிகள் தான் இவை. ஏழு பேர் காயமடைந்துள்ள நிலையில் இருதரப்பு மோதலுக்கு காரணம் என்ன? நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை டாடா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயேந்திரன். திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்த அவருக்கு கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாகை நகர்மன்றத்தில் போட்டியிட சீட் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறார். அதனால் திமுக வேட்பாளர் ஞானமணிக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதனால் அதிருப்தியில் இருந்தவர் கடந்த 1ஆம் தேதி திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில் விஜயேந்திரனுக்கு பாஜக நாகை மாவட்ட செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. அதை கொண்டாடும் விதமாக விஜயேந்திரன் ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் திமுக நகர்மன்ற உறுப்பினர் ஞானமணி வீடு அருகே பட்டாசு வெடித்துள்ளனர். அப்போது ஞானமணியின் மளிகை கடையில் பட்டாசு வெடித்து கடையின் கண்ணாடி உடைந்ததுடன் அவரது காதில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தட்டி கேட்ட ஞானமணிக்கும் விஜயேந்திரனின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் இரு கட்சியினரும் நூற்றுக்கணக்கில் அப்பகுதியில் குவிந்தனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். ஞானமணியின் மளிகை கடையையும் அடித்து நொறுக்கினர். இருதரப்பினரும் தாக்கிக் கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலில் ஞானமணிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு காதில் 8 தையல்கள் போடப்பட்டன. இதேபோல் விஜயேந்திரன் ஆதரவாளர்கள் 5 பேரும் காயங்களுடன் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவின் பேரில் அக்கரைப்பேட்டை டாடா நகர் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 100 கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனை வளாகத்தில் திமுக மற்றும் பாஜகவினர் குவிந்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. மோதல் தொடர்பாக இருதரப்பினரிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம்.